திரு அஸ்லாம் பாஷா அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, செல்வங்களில் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் என்பார்கள். ஆம், நிறைகள் நிறைந்த 2012-13 பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையிலே எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனமார நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவிலேயே தமிழகம் கல்வித்துறையிலே முதல் மாநிலமாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ₹14,552.82 crore நிதியாக ஒதுக்கீடு செய்து பல்வேறு நல்ல திட்டங்களை அறிவித்து அதை சீரிய முறையிலே சிறப்பாக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை மனிதநேய மக்கள் கட்சி மனதார வரவேற்கின்றது. சிறுபான்மையின மாணவர்கள் தொடர்ந்து தங்கள் தாய்மொழியிலே உருது, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அரபி, சமஸ்கிருத மொழியிலே கல்வி கற்க இந்த அரசு வடிவழிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சிறுபான்மை மாணவர்கள் தம் தாய்மொழியிலே படிக்கவும் தேர்வு எழுதவும் மதிப்பெண்களை 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும், ஆவண செய்ய வேண்டும். அரசு ஊதியம் பெறும் ஆசிரியர்கள் ₹20,000 முதல் ₹35,000 மாத ஊதியமாக பெறுகின்றார்கள். சுயநிதியிலே வேலை செய்யும் ஆசிரியர்கள் மாதம் 1,500 முதல் 3,000 பெறுகின்றார்கள். ஒரே கல்வி தகுதி, ஒரே வேலை, ஆனால் ஊதியத்தில் மிகுந்த வேறுபாடு. எனவே சிறுபான்மை மக்கள் மீது பெரிதும் அக்கறை கொண்ட இந்த அரசு 21 ஆண்டுகால சிறுபான்மை மக்களின் இயக்கத்தை போக்கும் வகையில் முதல் கட்டமாக 1999 வரை தொடங்கப்பட்ட 152 தொடக்கப்பள்ளிகள், 467 சிறுபான்மை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள், 1095 சிறுபான்மை அல்லாத பள்ளிகளில் உள்ள சுமார் 5,000 ஆசிரியர் பணியாளர்களுக்கு மானியம் வழங்க கோருகின்றேன்.